நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது செம்பருத்தி பூ சாப்பிட்றதுனால எந்த மாதிரி நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூ வந்து நம்ம நார்மலி இஞ்சி டீ, சுக்கு டீ, மல்லி டீ இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி நம்ம செம்பருத்தி பூவை வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் செம்பருத்தி பூவை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸு அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டிராப் லெமன் விட்டு நார்மலாக நமக்கு டேஸ்ட்டுக்கு ஹனி ஆட் பண்ணி தாராளமாக இது எல்லாருமே எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதயம் சம்மந்தப்பட்ட எந்த டிசீஸுமே வராமல் பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ராலை நார்மலைஸ் பண்ணுகிறது. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல செம்பருத்தி பூ ஒரு 4 இதழ் எடுத்து நெய்யில் கலந்து சாப்பிடும்போது நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். அதே மாதிரி மாதவிடை காலத்தில் வந்து அதிகமாக ரத்தமாக போகுது, ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க தாராளமாக வந்து செம்பருத்தி பூவை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வரும்போது நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். இரத்த சோகை, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களும் தாராளமாக செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம்.